ராஜயோகம். ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற தனது அற்புதமான வார்த்தைகளால் உலக மக்களின் உள்ளத்திலும் இல்லத்திலும் நல்லதையே செய்து வரும் நமது ராஜயோகம் லைன் டாக்டர் கே ராம் PhD அவர்கள், கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ராஜயோகம். வணக்கம் நேர்களே, இது உங்கள் அபிமான ராஜயோகம் நிகழ்ச்சி. அன்பு நேர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வாழ்வில் அடுத்து என்ன செய்வது என்று புரியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கும் பலருக்கும் தனது உதவிக்கரம் நீட்டி அவர்களது வாழ்விலும் ஒளியேற்றிக் கொண்டிருக்கும் சர்வ மத ஜோதிட மகரிஷி SRJ ராஜயோகம் லைன் டாக்டர் கே ராம் அவர்களை நேரில் சந்திப்போமா? வணக்கம் சார். வணக்கங்க. ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக. சார், உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஹே விளம்பி வருடம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும்? ஸ்ரீ ஹே விளம்பி வருடம் தமிழ் புத்தாண்டு கிரக நிலைப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நட்சத்திரம் அதாவது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உறுதியான நன்மைகளையும் உங்களுக்கு தேவையான மேன்மைகளையும் சந்திக்கக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குதுங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து முதல் திசை சூரிய திசை ஆரம்பிக்குங்க. உங்களுடைய நட்சத்திர அதிபதி சூரிய பகவானாக இருக்கிறதுனால அவ்வளவு அற்புதம் வாய்ந்த இந்த ஆதித்ய பகவான் வந்து பார்த்தீங்கன்னா புத்தாண்டு கிரக நிலைகளில் வந்து மேச ராசியில் உச்சம் அப்படிங்கிற அமைப்பில் இருக்கிறதுனால அச்சம் இல்லாத ஒரு உறுதியான மேன்மையை சந்திக்கக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்குதுங்க. அரசு வகையில் கிடைக்க வேண்டிய லாபங்களும் அரசு வகையில் கிடைக்க வேண்டிய அதாவது வேலை வாய்ப்புகளும் அரசு வகையில் கிடைக்க வேண்டிய உயர் பதவிகளும் உறுதியோடு கிடைக்கக்கூடிய பாக்கியம் தான் இந்த தமிழ் புத்தாண்டில் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்குதுங்க. உத்தர நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு இந்த உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே வெளிநாடு போகக்கூடிய ஆசையை வந்து கடந்த காலங்களில் முயற்சி பண்ணினால் கூட பலிதமாகாத அந்த முயற்சி மகிழ்ச்சியோடு நிறைவேறக்கூடிய தருணம் இந்த புத்தாண்டில் இருந்துகிட்டு இருக்குதுங்க. பயப்பட வேண்டாங்க. இந்த வருடம் முழுவதுமே கரணம் அப்படிங்கிறது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு நல்லதொரு தருணம் அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் புத்தாண்டு கிரக நிலைகள் இருந்துகிட்டு இருக்குதுங்க. உச்சம் பெற்ற ஆதித்ய பகவான் வந்து கலைகளுக்கு அதிபதியாக வித்தைகளுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால புதாத்திய யோகம் அப்படிங்கிற ஒரு சிறப்பு அம்சம் இருந்துகிட்டு இருக்குதுங்க. இந்த மாதிரி சிறப்பு அம்சம் நிறைந்து இருக்கிறதுனால உங்களுக்கு பொறுப்புகளும் நல்லதொரு சிறப்புகளும் நாடி வந்து சேரக்கூடிய அற்புதமான ஆண்டாகத்தான் இந்த தமிழ் புத்தாண்டு இருந்துகிட்டு இருக்குது. பொதுவாகவே வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து தேவையில்லாத உபாதைகளும் ஒரு சில மருத்துவ செலவுகளும் வரக்கூடிய சிறு அபாயம் இருக்கிறதுனால இந்த மாதிரியான சிறு சிறு அபாயங்களை தவிர்த்துக்கிறதுக்கு உங்களுக்கு அதாவது உத்தர நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க வந்து இந்த வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகளிலிருந்து பெரிய மருத்துவ செலவுகளிலிருந்து தற்காத்து கொள்றதுக்காக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக வெள்ளிக்கிழமை நாளில் மகாலட்சுமி வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும். அந்த வழிபாடு மட்டுமே பரிகாரமாக இருந்துக்கிட்டு இருக்காது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, மாட்டில் வந்து ஆண் மாடு அதாவது பசுமாடு அப்படிங்கிறத விட எருது என்று சொல்லக்கூடிய ஆண் காளைகள் வந்து நடந்து போகும் பொழுது அந்த காலடி மண்ணை எடுத்து ஒரு கைப்படி மண் எடுத்து அந்த மண்ணை வந்து உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு உங்களுடைய குலதெய்வத்தை நினைச்சோ அல்லது கஷ்ட காலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தை நினைச்சோ நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறது சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி பண்ணக்கூடிய பிரார்த்தனையை கூட உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களிலேயோ அல்லது வார நாட்களில் நீங்கள் பிறந்த நாட்களிலேயோ அல்லது வருஷத்தில் வந்து நீங்கள் பிறந்த தேதியிலேயோ இந்த மாதிரி வரக்கூடிய நாட்களில் இந்த பிரார்த்தனை பண்ணினீங்க அப்படின்னா உயிரை பாதிக்கக்கூடிய வயிறு அப்படிங்கிற நோய் கூட வந்து பார்த்திங்கன்னா இருந்த இடம் தெரியாமல் மறையக்கூடிய அற்புதமான ஒரு மகத்துவத்தை கொடுக்கும்.
மருத்துவம் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு பலன் கொடுக்குதோ இல்லையோ, ஆன்மீகம் அப்படிங்கிற இந்த மகத்துவம் வந்து மலையளவு பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருந்துகிட்டு இருக்குதுங்க. அதனால் எது எப்படி இருந்தாலும் இந்த வருஷம் உங்களுக்கு நன்மை அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. சிறு உடல் உபாதைகளை தவிர்த்துக்கிறதுக்கு இந்த மாதிரியான தெய்வ வழிபாடும் சிறு பரிகாரமும் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கிறேங்க. இதை இந்த நிகழ்ச்சியில் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை பயன்படுத்தி எல்லோருமே நல்ல விதமான நன்மைகளை அடையணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய விருப்பமும். சரி, இதனைத் தொடர்ந்து இன்றைய ராஜயோகம் தரும் ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரம். இன்றைய ராஜ யோகம் தரும் ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரம் ஓம் சந்திரே நம. மீண்டும் ஒரு முறை சொல்றேங்க, ஓம் சந்திரே நம. சார், உத்திரம் நட்சத்திரத்திற்கான இந்த வருட பலனும் இன்றைய சிறப்பு ராஜயோகம் தரக்கூடிய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரமும் எங்களுக்காக சொன்னீங்க சார், மிக்க நன்றி. நாம் எல்லோருமே நல்லது நடக்கணும், நல்ல நேரம் வரணும் அப்படிங்கிற விஷயத்த எதிர்பார்த்து காத்து இருந்துகிட்டு இருக்கிறோங்க. அந்த மாதிரி நல்லது நடக்கும் பொழுது இன்னும் அதிகபட்சமான நல்லது நடக்கணும், அதிர்ஷ்டம் கிடைக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லோருக்குமே இருக்கிறது இயல்பு. எது எப்படி இருந்தாலும் திறமையிருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சி செஞ்சும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செஞ்சும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, எண் கணிதத்தை நம்பி எழுத்த மாற்றியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணாதவங்க, கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. எனது 30 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் நான் உணர்ந்த நியாயமான ஆன்மீகத்தை பணிவோடும் துணிவோடும் பதிவு செய்து நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் பாக்கியவான்களாகிய உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் பஞ்சபூத பாக்கியமும் கிடைப்பதோடு அனைத்து மத கடவுள்களின் ஆசீர்வாதத்தால் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் அனுகிரகங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் நன்றி. உலக அளவில் ஆதாரத்தோடு புகழ்பெற்ற சர்வ மத ஜோதிட மகரிஷி SRJ ராஜயோகம் லயன் டாக்டர் கே ராம் அவர்களை நேர்